இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோயினா வளம் வந்தாங்க. அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஒரு ட்ரீம் இருக்கும், நம்ம என்னதான் டெலிவிஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணாலும் பிக் ஸ்கிரீன்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணி பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு கனவு எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு அந்த கனவு வந்து சிதஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டெலிவிஷன் அப்படின்னு சொன்னாலே பிக் ஸ்கிரீன் பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுறாங்க, டெலிவிஷன் ஆர்டிஸ்ட வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். ஆனா அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோயினா வளம் வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய முதல் படத்திலேயே மேயாத மன அழகா எல்லார் மனசுலயும் போய் உட்கார்ந்துட்டாங்க. நம்மளுடைய பெரிய திரையில வந்து நயன்தாரா எந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்களோ, அண்ட் இப்போ சின்ன திரையை பொறுத்த வரைக்கும் இருங்க சொல்ல விடுங்க வேண்டாம் போதும், நீங்க கொடுத்த பில்டப்பே போதும், நானே வந்துட்டேன். தேங்க்யூ, எல்லாருக்கும் வணக்கம். மாஃபியா நிஜமாவே ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு. கரியர் வைஸ் அப்படிங்கறத தாண்டி பர்சனலாவே வாழ்க்கையில நிறைய பாசிட்டிவான நல்ல மனிதர்கள் என்னோட வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்த ஒரு படம். அண்ட் அப்கோர்ஸ் கரியர்லயும் என்ன அடுத்த ஸ்டெப்க்கு புஷ் பண்ண ஒரு படம் மாஃபியா. சோ தேங்க்யூ சோ மச் கார்த்தி ஃபார் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். என்ன இந்த இடத்துல வச்சு யோசிச்சதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி உங்களுக்கு. அண்ட் விவேக் தேங்க்யூ சோ மச், நீங்க சொன்ன மாதிரி மேகமோவல் லிரிக்ஸ்ல ஆரம்பிச்சு என்ன மாதிரி பாடல் வரிகளையும் இசையும் ரொம்ப ரசிச்சு கேட்கிற ஒருத்தவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஃபேனா தான் இருப்பாங்க. சோ கண்டினியூஸா உங்களுடைய வரிகள்ல என்ன நான் திரையில பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச் ஜேக்ஸ், ஜேக்ஸ் ஆன் போர்டு அப்படின்ட்டு கார்த்தி என்கிட்ட நரேட் பண்ணும்போது சொன்னப்பவே ஐ வாஸ் எக்ஸைட்டட். சோ ஆல் த பெஸ்ட் 2020 உங்களுக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் மிகப்பெரிய இடம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஐ ஆம் சோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் பிரசனா அண்ட் அருண் சச் எஃபர்ட்லெஸ் ஆக்டர்ஸ். அவங்க வந்து ஹீரோ வில்லன் அப்படின்ட்டுலாம் நான் சொல்ல விரும்பல, எதுவா இருந்தாலும் ஹீரோவா இருந்தாலும் சரி வில்லனா இருந்தாலும் சரி நான் நடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு எல்லாம் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் ஆன் ஸ்கிரீன் வந்து பார்த்தாலே போதும் நீங்க என்ன கன்வே பண்ண வரீங்களோ இட்ஸ் டன். பட் பிரசனா கூட எனக்கு நிறைய காம்பினேஷன், ஆக்சுவலி காம்பினேஷனே இல்லை, அதனால அவரோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியல. பட் வி ஹேட் அ பிரீஃப் சாட் ஷூட்க்கு முன்னாடி. சோ சோ நைஸ் டு நோ யூ ஆஸ் எ பர்சன். ஆல் தி பெஸ்ட் பிரசனா அண்ட் கார்த்திக் அண்ட் நரேன், இவங்க ரெண்டு பேரை பத்தியும், சாரி கார்த்திக் அண்ட் அருண் ரெண்டு பேரை பத்தி சொல்லிடுறேன். கார்த்திக் எஸ் இஸ் அ வெரி சார்ட்டட், தனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு தெரிஞ்ச ஒருத்தர். இந்த படம் இவ்வளவு குவிக்கா இவ்வளோ கிறிஸ்பா எவ்ரி ஸ்டண்ட் மாஸ்டர் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒரு ஷார்ட் எடுத்திருப்பாரா அப்படின்னா தெரியல, எக்ஸ்ட்ராவா எதுவுமே பண்ணல அவ்வளவுதான். இதுதான் வரப்போகுது அப்படிங்கறது அவருக்கு ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே தெரியும். அந்த கிளாரிட்டி அண்ட் அந்த விஷன் தான் இட் மேட் இட் ஆல் மோர் ஈஸி. இவ்வளோ பெரிய படத்தை ரொம்ப குறுகின ஒரு காலத்துல முடிக்கிறதுக்கு கார்த்திக்குடைய விஷன் இட்ஸ் ஹியூஜ் அண்ட் ஹீஸ் இன்கிரெடிபிளி டேலண்டட். ஸோ நான் சொல்லணும்ட்டு கிடையாது, ஹீஸ் ஆல்ரெடி சார்ட்டட் ஃபார் 2020. அண்ட் ஆல் த பெஸ்ட் கார்த்தி, உங்களுக்கு மாஃபியா தவிர்த்து இன்னும் பெரிய சக்சஸ் ஒன்று இந்த வருஷம் காத்துட்டு இருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அருண் கிட்ட நான் என்னுடைய அன்பை நிறைய தடவை பல வார்த்தைகளில் சொல்லியிருக்கேன். அவரு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் என்னுடைய லைஃப்ல. மேபி தூரத்துல இருந்து பாக்குற எல்லாருக்குமே வெரி டிட்டர்மைன் பர்சன், ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு இருந்தாலும் ஐ திங்க் ஐம் சோ லக்கி அவரு கூட இருந்து அவருடைய பாசிட்டிவிட்டியை. ஏன்னா பொதுவா வெற்றி பார்த்த ஒருத்தவங்க, சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒருத்தவங்க பாசிட்டிவா இருக்கிறது, அவங்க ரொம்ப டிக்னிஃபைடா இருக்கிறது வந்து இட்ஸ் குவைட் நேச்சுரல். அந்த இடத்துல இருக்கும்போது அப்படித்தான் இருப்பாங்க, ஓகே. ஆனா ஒரு வெற்றிக்காக போராடுற ஒருத்தவங்க அந்த இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்றது அண்ட் டு பி தேர் தட்ஸ் ஹியூஜ். அண்ட் ஐ திங்க் அருண் வந்து வெற்றிக்காக காத்துட்டு இருந்த நாட்கள்ல அவர் மெயின்டைன் பண்ண அந்த கண்ணியம், அந்த விடாமுயற்சி தான் இன்னைக்கு அவருடைய வெற்றியை இன்னும் அழகாக்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஹஸ் காட் சச் அ லாங் வே டு கோ. இப்பதான் 25 இயர்ஸ் ஆஃப் அருண் அப்படிங்கறது சொன்னாதான் தெரியுது. இப்பயும் தில்ருபால பார்த்து அருண் மாதிரி தான் இருக்கீங்க நீங்க. சோ இங்கிருந்து ஆரம்பிச்சு இன்னும் 25 இயர்ஸ் கூட நீங்க இப்படியேதான் இருக்க போறீங்க நான் நினைக்கிறேன். காலையில 3 மணிக்கு எல்லாம் ஜிம்க்கு போகாதீங்க பிளீஸ் அருண், ஷூட்டிங் முடிஞ்சா வீட்டுக்கு போங்க, ஆர்த்தி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் சிவா சார், மான்ஸ்டருக்கு அப்புறம் மறுபடியும் உங்களை செட்ல பார்த்து நீங்க ஆர்ட் டைரக்ட் பண்றத பார்க்கும்போது ஓகே எனக்கு ஒரு மாதிரி ஒரு லக்கி. நீங்க கோகுல், கோகுல்லாம் மறுபடியும் மறுபடியும் இந்த பொண்ணு ஃப்ரேம்ல பாக்கணுமா நினைச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல. அண்ட் கோகுல் இவ்வளவு பேசுவாருன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்குதான் இந்த 2 வருஷத்துல அவர் இவ்வளவு பேசி நான் இன்னைக்குதான் சேர்த்து கேட்கிறேன். சோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கோகுல். அண்ட் மாஸ்டர் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க. யூ டுக் சோ குட் கேர் ஆஃப் மீ செட்ல, அந்த ஷூட்டிங் போர்ஷன் எல்லாமே பண்ணது. தேங்க்யூ சோ மச் உங்களுக்கும் உங்களோட டீம், கம்ப்ளீட் ஃபுல் டீமுக்கு.
மணி சார் போயிட்டாரு. மணி சாருக்கும் தேங்க்யூ, அண்ட் டு த என்டையர் லைகா டீம், த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த என்டையர் ப்ரொடக்ஷன் டீம், டைரக்டர்ஸ் டீம், சச் வண்டர்ஃபுல் டேலண்டட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் அசோசியேட் டைரக்டர்ஸ், அவங்களுடைய பிரசன்ஸ் அண்ட் அவங்களுடைய இன்வால்மெண்ட் வந்து எல்லாருக்குமே வேலையை இன்னும் ஈஸி ஆக்குச்சு. கார்த்தி சொன்ன மாதிரி அந்த டென்ஷன், டைரக்டருடைய டென்ஷன் வந்து செட்ல தெரியாம இருந்ததுக்கு காரணம் டெஃபினட்டா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் தான். ஸோ கைஸ், யூ கைஸ் ஹாவ் அ லாங் வே அண்ட் வண்டர்ஃபுல் கரியர் ஹெட், ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ மாஃபியா வந்து முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் உங்க கையில கொடுத்துட்டோம். மீடியா தான் கொண்டு போய் படத்தை நல்ல விதமா பாசிட்டிவா எப்பவுமே சேர்க்கறதுக்கான ஒரு பெரிய பில்லர் வந்து மீடியா தான். அவங்க சொன்ன மாதிரி டெலிவிஷன் லுக் டவுன் பண்றாங்களா அப்படின்னு அதெல்லாம் எப்பயோ காலத்துல முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னதான் நம்ம படம் எடுத்தாலும் டெலிவிஷனுக்கு வந்துதான் ப்ரமோட் பண்ணி ஆகணும். அதனால ஐ திங்க் டெலிவிஷன் இஸ் அ பிகர் மீடியம் தேன் சினிமா. அதனால உங்ககிட்ட கொண்டு வந்து நாங்க சேர்த்துட்டோம். படத்தை கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட இன்னும் பாசிட்டிவா சேர்ப்பீங்கிற நம்பிக்கையோட தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு வந்திருக்கிற மீடியா பிரஸ் பீப்புள் எல்லாருக்குமே. தேங்க்யூ, நன்றி.